வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென மருத்துவமனையில் அனுமதி அதிர்ச்சியில் ரசிகர்கள் வாங்க அவருக்கு என்னாச்சு என்ன காரணத்திற்காக மருத்துவமனையில அனுமதி இருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் அவருக்கு முன்னாடியே நான் போயிடணும் உருக்கமாக சொன்ன ரஜினிகாந்த் யாரிடம் தெரியுமா தமிழ் சினிமாவில் உச்சத்தில் நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் ரொம்பவே கலகலப்பாக இருப்பாராம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவே உடைந்து போனவரை தோற்றி தேற்றியது ரெஜினா வின்சென்ட் தான் அவருக்கு ரஜினிக்குமான உறவில் இருந்து சுவாரஸ்யமான தகவலை இப்போது பகிர்ந்திருக்கிறாரு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தருமத்தின் தலைவன் ஷூட்டிங் நடந்த வீட்டின் உரிமையாளர் தான் ரெஜினா அவரை முதன் முறையாக பார்த்த ரஜினிக்கும் அவருக்கும் இணைப்பிரியாத உறவு உருவானது அதிலிருந்து அவரை அம்மா என்றது அழைப்பதை ரஜினி விரும்புவாராம் அவர் குடும்பத்தினுடன் ரஜினி நட்பாக இருந்து வந்தாங்களாம் அப்படி ஒருமுறை முறை ரஜினிக்கு திடீரென மன உளைச்சல் ஏற்பட்டு ரெஜினா தான் உடனிருந்து பாதுகாத்து வந்திருக்காங்க ரஜினி சிரித்ததை விட ரொம்பவே அலறும் சில சமயம் அருகில் இருக்கும் வீடுகளில் கூட கேட்கும் ரெஜினா கணவர் ஏதாவது ஜோக் சொல்லிவிட்டால் ரஜினி அடக்க முடியாத சிரித்து விடுவாராம் ஆனால் அந்த சிரிப்பை ரஜினிக்கு கொஞ்ச காலம் தொலைத்திருந்தாராம் அவருக்கு என்ன ஆனது என தெரிந்து கொள்ள ஒரு சோசியரை அழைத்து வந்தாராம் ரெஜினா அவங்க அவரிடம் ரஜினி ஓடி போய் அம்மா எத்தனை வருடம் இருப்பீங்க என கேட்டாராம் ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க என சூசியர் சொல்ல உடனே ரஜினி அது போதும் எனக்கு எனக்கு சாவு அம்மா முன்னாடியே இருக்கணும் என்றாராம் இதனை கேட்டு அங்கிருந்தவர்கள் கண்ணை கலங்கி விட்டாங்களாம் ஒரு முறை ரஜினா வீட்டில் தமிழ் படம் ஒன்றின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்ததாம் அதில் ரஜினியுடன் நிறைய திரைப்படங்களை நடித்த நாகியாக நடித்து கொண்டிருந்தவங்க தான் ரஜினி அங்கு இருந்த ரஜினா அம்மாவுடன் பேசி கொண்டிருந்தாங்களாம் அந்த நடிகை தன்னுடன் பேசுவார் என ரஜினி நினைக்க ஆனால் அந்த நடிகை ரஜினியை கண்டுக்கவே இல்லையாம் ஹோலிவுட்டே மனம் சரியில்லாத ரஜினியை ஒதுக்கியது போல அந்த நடிகையும் ஒதுக்கியது போல முகம் கொடுத்து பேசாமல் சென்றாங்களாம் ஆனா அடுத்த நாளே தன்னுடைய மகனை அனுப்ப கார் வராமல் ரஜினா அம்மா காத்திருந்தாங்க அந்த சமயத்தில் ரஜினி அங்கு வர அவரை தன் மகளை அழைத்து சொல்லிட்டு சொன்னாங்களாம் முன் சீட்டில் மாறி உட்கார போன ரஜினியை நிறுத்தி நீயும் பின் சீட்ல உட்கார்ந்து போனா மகளும் அனுப்பிவிட்டாங்களாம் தன்னை மகனாக ஏற்றுக்கொண்ட ரஜினாவை பின்பு வந்து கட்டி கொண்டு அழுதாராம் ரஜினி அப்படி இருந்த இவருக்குமான உறவு என்கிறாங்க ஹோலிவுட் வட்டாரத்தில் இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அப்பலோ மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருக்காக இன்னும் அந்த மருத்துவ அறிக்கையை குறிப்பிடவே இல்லை ரஜினிகாந்த் அவர் உடல்நிலைக்கு என்னாச்சு எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு என்று பல்வேறு தரப்புகளில் இருந்து பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் ரொம்பவே சோகத்தில் அழுத்திருந்திருக்காங்க ஒருத்திரும்பு பார்ப்போம் மருத்துவமனை அறிக்கை என்ன சொல்லியிருக்கு ரஜினிகாந்துடைய உடல்நிலை என்ன பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்